கதம்பம் ஓஃபீஷியலுக்கு உங்களை வேற வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேப்பூரி ஒரு லேண்ட் உண்டு. நாங்கள் கவுன்சிலில் அலோகேட் பண்ண லேண்ட் எடுத்துருக்கிறோம். எங்களுக்கு பக்கத்துலேயே பைப் இருக்குது. என்ன கொஞ்சம் ஒரு செட் ஒன்று இருந்தது, செட் பழதாக போயிட்டு இப்போ மூன்று பேர் கொண்ட குழு வந்து எல்லாம் உழுது மரக்கறியில் நடுறதுக்கு ரெடியாக வந்திருக்கிறோம். மோகன், நான், ரோஷன் மிஷினெல்லாம் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், ட்ரை பண்ண போகிறோம். பெட்ரோல் அடிச்சுட்டு மிஷினில் ட்ரை பண்ண போகிறோம். அதனால் ஒரு செட் ஒன்று இருந்தது உடைஞ்சி போச்சு. ரெடியாக இருக்கிறோம். எல்லாம் கொண்டு வந்துருக்கோம். பைப்பு அதெல்லாம் கொண்டு தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் செய்ய கொண்டு கொண்டு வந்துருக்கிறோம். செய்து போட்டு மரக்கறி எல்லாம் நட்டுட்டு உங்களுக்கு திரும்ப காட்டுறோம். இன்றைக்கு வந்து கொஞ்சம்தான் கொத்த முடிஞ்சது. அப்படியே படிப்படியாக கொத்தி கொத்தி செய்யணும். ஆக்கள் கிடைக்குது இல்லை ஒரு கெல்ப்புக்கும். நாங்களே செய்கிறோம். இனி மிச்சத்தை நாளைக்கும் செய்வோம். எப்படி இருந்த நிலம் எப்படி ஆயிட்டு பாருங்க. இதில் கிவி போட்டிருக்கிறோம், உருளைக்கிழங்கு, தக்காளி, உருளைக்கிழங்கு, சோளம். இந்த லைனுக்கு அப்படியே சோளம் போட்டிருக்கு. இது இந்த ப்ரௌன் பொட்டேட்டோஸ். இதுக்குள்ள பீட்ரூட். சைட்டில் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி அப்படியே சைடு கடத்த சைடுக்கு, ஒரு சைடுக்கு சூரியகாந்தி, ஒரு சைடுக்கு ஸ்வீட் கார்ன். இது பீட்ரூட். நிறைய களைகள் வளர்ந்துருக்கு புடுங்கோணும். கத்தரி, கத்தரி, இதுவும் கத்தரி. எல்லாம் பூக்க தொடங்கிட்டு சின்னதாக காய் வருது. காய் பார்த்தீங்கன்னா இதில் காய் வருது சின்னதாக. கத்தரி, வெங்காயம் பிடுங்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டுது. இதுவும் வெங்காயம், சின்ன வெங்காயம். மிளகாய், மிளகாய் எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பர்பிள் மிளகாய். இது இது ஃப்ரெஞ்ச் பீன்ஸ். நல்லா காய்ச்சி நிறைய கொட்டு. இன்னும் அறுவடை செய்யலை. முதல் அறுவடை ஆடிப்புறத்தோடு செய்வோம் வந்துட்டு பொருத்தம் இருக்கு. இது பீன்ஸ். இங்கேயும் பீன்ஸ், கத்தரி, திரும்ப கத்தரி, பீன்ஸ், இதில் திரும்ப வெங்காயம், 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 இதில் கீரை, இதுவும் கீரை, கீரை, வெங்காயம், பூசணி. இது வந்து கோஷத், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் கோஷத். அதுவும் ஒரு கோஷத் காய் கிடக்கு. குக்கும்பர் சீடு கூட்டுக்குறேன். பூசணி, பூசணி காய்ச்சி கிடக்கு. வாழை கொண்டு வச்சேனான் பூசணி, பூசணி. இதுதான் எங்கள் தோட்டம் பெருசாக இருப்பாருங்கோ. இங்கேருந்து அங்கே போகும் வரைக்கும் இருக்குது. இல்லை முன்னுக்கு கொஞ்சம் செய்யாமல் இருக்கு. இதெல்லாம் இனித்தான் கொத்திட்டு எல்லாம் போடணும். நடுவில் ஒரு க்ரீன் ஹவுஸ் போட போகிறோம். பின்னுக்கு ஒரு செட் ஒன்று போடணும். இது வந்து ஒரேஞ்ச் சக்கரவர்த்தி கீரை முளைச்சிருக்கு. இது ஒரேஞ்ச் சக்கரவர்த்தி கீரை முளைச்சிருக்கு. இது ஒரு சிவப்பு சக்கரவர்த்தி. இது ஒரேஞ்ச், இது பொமக்ரானேட், மாதுளை. ஓகே, எப்படி இருந்தது இப்படி ஆயிட்டு. இது எனது கனவு தோட்டம். பார்த்துருப்பீங்க, ஒரு அரைவாசி ஏரியா செய்யாமல் இருக்கேன். இந்த வருஷம் தான் எடுத்துருக்குறோம். இப்படி ஒரு லாங் வியூ பார்த்துட்டு இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.